வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது கால்நடைகளுக்கு உண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் பத்தி தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களில் இனப்பெருக்க மேலாண்மை, மழைக்காலங்களில் நோய் தாக்கம் மற்றும் பராமரிப்பு, அடுத்து உண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இரத்த இழப்பு, உறுத்தல் உண்ணிகள், பக்கவாதம் அதாவது உண்ணிவாதம், அடுத்து காயங்கள், ஈப்புழு நோய்க்கு வழிவகுத்தல், அடுத்து வால் பகுதி இழப்பு, தோல் பாதிப்பு, இதெல்லாம் உண்ணிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, உண்ணிகளால் ஏற்படும் மறைமுக பாதிப்புகள் என்னலாம், உண்ணிகளால் ஏற்படும் நோய்கள் என்ன, உண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது மழைக்காலங்களில் இனப்பெருக்க மேலாண்மை. அதாவது செம்மறி ஆடுகள் வந்து ஆண்டு முழுவதும் பருவமடைந்து குட்டிகள் ஈன்ற குதிரும் குறிப்பிட்ட காலத்தில் தான் அது அதிக ஆடுகள் வந்து பல முறை சினை பருவத்தை வந்து அடையும் இந்த தன்மை கொண்டது. பொதுவாக பார்த்திங்கன்னா, ஜூன் மாதத்தில் இருந்தே தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்கும். அதனால் அந்த நேரத்தில் பெரும்பாலான ஆடுகள் வந்து சினை பருவத்துக்கு வரும். எனவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மழைக்காலத்துக்கு முன்பாகவே பெட்டை ஆடுகளோட உடல் ஆரோக்கிய நிலையை சீராக்க வேண்டும். ஏற்கனவே குட்டி ஈண்ட குட்டியை பிரிஞ்ச ஆடுகளாக இருந்தாலும் சரி, மற்ற புதிய இளம் பொட்டை ஆடுகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நல்ல முறையில் கருத்தரிக்க சத்துக்கள் நிறைந்த அடர்த்தீவனம் வந்து அதுக்கு கொடுக்கணும். இந்த அடர்த்தீவனம் கலவை பார்த்தீங்கன்னா, அதோட அளவினை பார்த்தீங்கன்னா 200-250 கிராம் வரை இருக்கும். இதை வந்து நம்ம அதுக்கு அளிக்கணும். அப்படி அளித்தோம்னா அதோட எரிசக்தி மற்றும் புரத சத்து வந்து தேவையை நம்ம பூர்த்தி செய்யலாம். இவ்வாறு அளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சினை முட்டைகள் வந்து நன்கு வளர்ச்சி அடையும். அதனால் ஆடுகளோட உடல்நிலையும் மேம்படும். அப்போ சினை பிடிக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாகும் அதுக்கு. மேலும் குட்டி ஈனும் திறனும் அதுக்கு அதிகரிக்கும். அதனால் மழைக்காலங்களுக்கு முன்பாகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஆடுகளை வந்து செழுமை செய்து இனப்பெருக்கம் செய்தல் அவசியமான ஒன்றாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மழைக்காலங்களில் நோய் தாக்கம் மற்றும் பராமரிப்பு. இந்த ஆடுகளில் பார்த்திங்கன்னா, நுண்ணுயிரி மற்றும் நச்சுயிரி தாக்கத்தினால பல வகையான நோய்களுக்கு வந்து அது ஆளாகிறது. அதனால் ஆடுகளின் வளர்ச்சி திறனும் பாதிப்படையுது, பொருளாதார இழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் நீங்கள் அந்த ஆடுகளை வந்து தாக்கக்கூடிய நோய்களிலிருந்து காக்க மழைக்காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, குடல் புழல் நீக்கம் செய்தல் செய்யணும், மற்றும் தடுப்பூசி செலுத்தி உற்பத்தி நிலையை மேன்மையடையவும் நீங்கள் செய்யணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆடுகளை தாக்கும் நோய்களில் வந்து குடற்புழு நோய் வந்து மிக முக்கியமானது. அந்த குடற்புழு நோய் பார்த்திங்கன்னா, தட்டைப்புழு, நாடாப்புழு மற்றும் முரண்டை புழுக்கள் என மூன்று வகைகள் உள்ளன. பொதுவாக பார்த்திங்கன்னா, குடற்புழு பாதிக்கப்பட்ட ஆடுகள் வந்து இறப்பை வந்து ஏற்படுத்துவதை விட உற்பத்தி திறனை தான் மிக அதிகமாக பாதிக்குது. ஆடுகளோட புழுக்களின் தாக்கத்தை வந்து சாண பரிசோதனை செய்வதன் மூலம் கண்டறிந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி சுழற்சி முறையில் குடற்புழு நீக்கத்திற்கான மருந்துகளை நீங்கள் கொடுக்கலாம். சில வகை உண்ணிகள் பார்த்திங்கன்னா, தங்களோட வாழ்க்கை சுழற்சிக்கு ஒரே ஒரு கால்நடையை மட்டும்தான் நம்பியிருக்கும். ஆனால் சில வகை உண்ணிகள் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை சுழற்சி முறைக்காக ஒன்றிற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கோட தேவைப்படும் அதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, மென்னுண்ணிக்கல் வந்து தரை மற்றும் சுவர்களில் வந்து காணப்படும். மேலும் வெடிப்புகள், மரப்பட்டைகளில் அடியில், மண் தரை, மணல் அருகில், நிழல் பகுதிகளில், அப்புறம் மணல் சுழில் குழிகளில், மணல் குழிகளில், அடுத்து கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மணல் பரப்புல, மற்றும் கால்நடை சந்தைகளில் ஆகிய இடங்களில் வந்து இது காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வண்ணுண்ணிகள் இது வந்து கால்நடைகளோட உடலில் வந்து காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இரத்த இழப்பு. உண்ணிகள் இரத்தத்தை உறிஞ்சி வாழுது. அதனால் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உண்ணிகளும் தன்னோட வாழ்நாளை பூர்த்தி செய்ய வந்து சுமார் எவ்வளோ குடிக்கணும்னா, 30 சொட்டு ரத்தம் வந்து அதுக்கு தேவைப்படுது. நூற்றுக்கணக்கான உண்ணிகள் வந்து கால்நடைகளை கடித்து ரத்தம் குடிப்பதால் இந்த இரத்த சோகையானது வந்து குட்டிகளுக்கு ஏற்படுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா, கால்நடைகளோட எடை குறையும், வளர்ச்சியும் குன்றும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா, அதிக உண்ணி பாதிப்புக்கு உள்ளாகும்போது இறப்பு கூட ஏற்பட வாய்ப்புள்ளது.
அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உறுத்தல் உண்ணிகள். இந்த கால்நடைகளை வந்து கடிப்பதனால கால்நடைகளுக்கு வந்து பெரும் வந்து உறுத்தல் ஏற்படும். இதனால் அது வந்து என்ன செய்யும்னா தீவனம் வந்து உட்கொள்ளாது சரியா. அதனால் இதில் வந்து பால் உற்பத்தியும் குறையும், அதோட உடல் எடையும் குறைய வாய்ப்புள்ளது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா பக்கவாதம், அதாவது உண்ணிவாதம். இந்த உண்ணிகளில் வந்து உமிழி நீரில் உள்ள நச்சு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளை வந்து கடிக்கும்போது கால்நடைகளின் உற்பத்தி திறனை வந்து அது பாதிக்குது. கடின உண்ணிகள் வந்து கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வித பக்கவாதத்தை உண்டாக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் வந்து பாதிப்பு அடைகிறது. அது மட்டும் இல்லாமல் சுவாச மண்டலத்தில் உள்ள தசைகளும் செயலிழந்து போவதனால இறப்பு கூட ஏற்படுது. பக்கவாதத்தின் தீவிர உண்ணிகளின் எண்ணிக்கையை பொறுத்தும் அவை ரத்தம் உறிஞ்சும் நேரத்தை பொறுத்தும் இருக்கும். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா காயங்கள். உண்ணிகள் கால்நடைகளை கடிக்கும் போது அவற்றின் வாய்களை வந்து காயப்படுத்துது. உண்ணிகள் வந்து கால்நடைகளை விட்டு வெளியேறும் போது கடித்த இடத்துல காயம் உண்டாக்கி புண்களை ஏற்படுத்துது. மேலும் இந்த காயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காயங்கள் மூலமாக கிருமிகளும் உடலில் உள்ள சென்று பல உடல் உள் உறுப்புகளையும் பாதிக்குது. அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஈ புழு நோய்க்கு வழிவகுத்தல், அதாவது உண்ணிகளால் ஏற்படும் காயங்களில் வந்து ஈக்கள் வந்து கவர்ந்து ஈர்ப்பதனால கால்நடைகளுக்கு வந்து ஈப்புழு நோயும் ஏற்படுது. அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா வால் பகுதி இழப்பு, அதாவது உண்ணிகளுக்கு வந்து கொத்து கொத்தாக இந்த வால் நுனியில் காணப்படும். அதை வந்து வாலின் நுனிப்பகுதியை வந்து ஃபுல்லாகவே கடிச்சு அதை சேதப்படுத்திடும். இதனால் அந்த பகுதி வந்து இல்லாமல் போயிடுது அந்த மாடுகளுக்கு. இதனால் கால்நடைகள் வந்து தங்களின் வாலை வந்து பயன்படுத்தி ஈக்களை வந்து விரட்டுதலை வந்து ரொம்ப சிரமம் ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் பாதிப்பு, உண்ணிகள் வந்து வாய்ப்பகுதி தோலை வந்து துளைத்து கொண்டு தான் செல்லுது. அதனால் தோலில் வந்து அடையாளம் வந்து உண்டாகிறது. இந்த அடையாளத்தினால தோலின் மதிப்பும் குறைஞ்சிருது. இந்த பாதிப்புக்குள்ளான தோல்களை வந்து பதப்படுத்தவும் முடிவதில்லை. இவை வந்து தோல் பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துவதில்லை. அதனால் மிகுந்த பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்ணிகளால் ஏற்படும் மறைமுக பாதிப்புகள். இதுவரை நம்ம பார்த்தது உண்ணிகளால் வந்து ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்புகள். இது மட்டும் இல்லாமல் பலவித நோய்களையும் இந்த உண்ணிகள் வந்து பரப்புகிறது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய்களை பரப்புதலில் உண்ணிகள் வந்து கொசுகளுக்கு அடுத்த இடத்துல இருக்குது. உலகத்தில் கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்களில் 80% வந்து உண்ணிகளால் பரப்பும் நோய்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரமே கூறுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உண்ணிகளால் பரப்பப்படும் நோய்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகள், எருமைகள் மற்றும் ஆடுகளில் வந்து என்னெல்லாம் வருதுன்னா இரத்த நீர் காய்ச்சல், உண்ணி காய்ச்சல், பித்தப்பை நோய்கள் இதெல்லாம் இதுக்கு வருது. அடுத்து நாய்களில் பார்த்திங்கன்னா இரத்த நீர் காய்ச்சல், அதுக்கப்புறம் எர்லியோசிஸ், ஹெப்படோசுடோனஸ் போன்ற நோய்களும் பரப்புகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள். இந்த உண்ணிகளை பார்த்திங்கன்னா மேற்கூறிய நேரடி பாதிப்புகளை உண்டாக்குவதுடன் நோய் நுண்ம பராமரிப்புகளாகவும் செயல்படுகிறது. அவற்றை வந்து சிறந்த முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்ணிகளோட வாழ்விடங்களை நம்ம அறிந்து அதற்கேற்றவாறு அவற்றை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். கோழிகள் தங்கும் இடங்களில் காணப்படும் உடைப்புகள், வெடிப்புகள் இது வந்து எப்படி என்ன செய்யலாம்னா வெப்பநிலையில் உள்ள தார் மூலமாக அதை அடைக்கலாம். அடுத்து மருந்து கலவை புகை ஊட்டம் மூலமாகவும் தீ உமிழி துப்பாக்கி மூலமாகவும் இந்த உண்ணிகளை அழிக்கலாம். அடுத்தது கடின உண்ணிகளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தரையில் காணப்படும் இள உண்ணிகள் இளம் பருவநிலைகளையும் கால்நடைகள் உடலில் காணப்படும் உண்ணிகளின் பருவநிலைகளையும் நாம் கட்டுப்படுத்துவது அவசியம். இப்போ உண்ணிகளை நீக்க மருந்துகளை கால்நடைகளின் உடலில் வந்து தெளிப்பான் மூலமாகவும் தெளிக்கலாம், அல்லது மருந்து கலந்த நீரை வந்து தொட்டியில் நிரப்பி அதில் கால்நடைகளை அமுக்கி எடுத்தும் உண்ணிகளை நாம் நீக்கலாம். இந்த உண்ணிகளை கட்டுப்படுத்த வேதிப்பொருள்களும் பெருமளவு பயன்படுகிறது. இந்த மருந்துகளை கால்நடை மருத்துவரின் அறிவுரைப்படி நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மருந்தை வந்து நீரில் கலந்து தெளித்தோ அல்லது மருத்துவ குளியல் மூலமாகவோ பயன்படுத்தலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கால்நடைகளை நீரில் நனைச்சிடணும். அதுக்கப்புறம் உண்ணி நீக்கு மருந்தை தெளித்து குறிப்பிட்ட நேரம் கழித்து அதை நம்ம குளிப்பாட்டி விட்டுடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்ணிகளை கட்டுப்படுத்த பல வேதிப்பொருட்கள் காலங்காலமாக பயன்படுத்தினிருந்தாலும் பைரித்தியாட் வகை வேதிப்பொருட்கள் தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது.
அது வந்து நச்சுத்தன்மை குறைவாகவும் உள்ளது அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வகை மருந்துகளான டெல்டா மேதிரிதின், ப்ளூ மேதிரின், சைஃபர் மேதிரின் போன்றவை உண்ணிகளை கட்டுப்படுத்துவதில் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் கார்பாரில் புரோபாசர், அமிட்ராஸ், பிப்ரோனாயில் ஆகிய மருந்துகளும் உண்ணிகளை கட்டுப்படுத்த உதவுகின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐவர்மெக்டின், ட்ரோராமெக்டின் மருந்துகளும் உண்ணிகளை கட்டுப்படுத்த வல்லவை. நம்ம இப்போ சொன்ன மருந்துகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஊசி மூலமாக தான் செலுத்தப்படுகிறது. உண்ணி நீக்க மருந்துகளை வந்து அடிக்கும்போது ஒரே மருந்தை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. பலவிதமான உண்ணி நீக்க மருந்துகளை சுழற்சி முறையில், அதாவது சைக்ளிக் முறையில் பயன்படுத்த வேண்டும். இதனால் உண்ணிகள் வந்து மருந்துகளுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்வதை நாம் தடுக்கலாம். இந்த உண்ணிகளை பார்த்திங்கன்னா பாதிப்புக்குள்ளான மேய்ச்சல் நிலங்களை நம்ம என்ன செய்யணும்னா உழுதுறணும், அப்படி இல்லாட்டி எரித்து விடணும். இப்போது உண்ணி நீக்க மருந்துகள் வந்து தடவப்பட்ட காது வளையங்கள், காது பட்டைகள், கழுத்து பட்டைகள் வந்து கிடைக்கிறது. இவற்றை கொண்டு நம்ம உண்ணிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். இம்முறையில் பார்த்திங்கன்னா மருந்துகள் வந்து சிறிது சிறிதாக உடலில் உட்கொள்ளப்படுவதனால இவற்றின் உண்ணிகளை வந்து கொல்லும் திறன் வந்து அதிக நாள் வந்து காணப்படும். தற்போது பார்த்திங்கன்னா உண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகளில் வந்து உலகம் முழுவதும் பல ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. உண்ணிகளை கட்டுப்படுத்த நாம் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தும் போது அது சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேதிப்பொருளுக்கு எதிரான எதிர்ப்பு தன்மையையும் அந்த உண்ணிகள் ஏற்படுத்தி கொள்வதனால தற்போது வேதிப்பொருட்கள் வந்து எடுத்துக்கொள்ளாமல் மற்ற முறைகளில் ஆராய்ச்சியாளர்கள் கவனம் திரும்பியிருக்கு அந்த உண்ணிகளை அழிக்கிறதுக்கு. அவற்றில் உயிரியல் முறைகள், மூலிகை செடிகள், சவுடல், முயல் மசால் போன்றவை வந்து வளர்த்து உண்ணிகளை கட்டுப்படுத்துதல், உண்ணிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துதல் போன்ற மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. உண்ணிகள் வந்து வராமல் கால்நடைகள் மற்றும் பண்ணைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். உடலை வந்து தினமும் தேய்த்து விடுதலும் மற்றும் ரோம பகுதிகளில் வந்து தினமும் சுத்தம் செய்வதன் மூலம் இந்த உண்ணிகளை நாம் கட்டுப்படுத்த அழித்து அவற்றை கட்டுக்குள் வச்சுருக்கலாம். மேற்கூறிய வரிகளை வந்து உண்ணிகளை கட்டுப்படுத்தியும் அவற்றால் பரவும் நோய்களையும் நம்ம கட்டுப்படுத்தினா இந்த பண்ணையாளர்களுக்கு வந்து தங்களின் லாபத்தை அதிகரிக்கலாம் என்பதில் சிறிதும். இந்த வீடியோ பற்றிய மேலும் தகவலுக்கும் மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற எங்கள் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.